ஓம் பூசுராபீஷ்டதோ பூரியசக புண்ணிய விவர்தனக தர்ம ரூபோ தனாத்யக்ஷ தனதோ தர்ம பாலனக. உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். டிசம்பர் மாத ராசி பலன்கள் மீன ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, ரிஷபராசியில் ராகுவும், துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் சூரியன், புதன் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. ராசிநாதன் குரு விரயஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் சனி இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த வாரத்திற்கு இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை கொடுக்கிறார். மாத ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம், மாத கடைசியிலையும் சந்திராஷ்டமம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து கொண்டு கொஞ்சம் வார்த்தையில் உஷ்ணத்தை தந்துட்டுருக்கிற செவ்வாய் பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி விடியற்காலை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி பாக்யஸ்தானத்தை அடைந்து தன் சொந்த வீட்டில் அமரப்போகிறாரு. 3ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தொழில் வேலை உத்தியோகத்தில் தடுமாற்றத்தையும் இழப்புகளையும் ஏற்படுத்திட்டு இருக்காரு கடந்த சில நாட்களாக. அவர் டிசம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகி சனியோடு இணைய போகிறாரு. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் டிசம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறாரு. அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை. சூரியன் டிசம்பர் 15ஆம் தேதி ராத்திரி 16ஆம் தேதி விடியற்காலை 1 மணி வாக்கில் பாக்யஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தசமஸ்தானத்துக்கு தொழிலில் வேலையில் ஒரு மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே. டிசம்பர் 20ஆம் தேதி அன்னிலேருந்து சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி நகர துவங்குவார். இந்த மாத கடைசியில் டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு வக்கரகதியில் தனுசு ராசிக்குள்ள தசமஸ்தானத்துக்குள்ள பயிற்சியாகி பின்னோக்கி நகர்ந்து பயிற்சியாகிறார். டிசம்பர் 29ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு புதன் பயிற்சியாகிறார். இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பயிற்சிகள். இந்த மாதத்தில் மீன ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம தினங்கள் 2 வருகின்றது. அதாவது மாத ஆரம்பத்தில் ஒன்று, மாத கடைசியில் ஒன்று. டிசம்பர் 1ஆம் தேதி காலை 7:30 மணிலேருந்து டிசம்பர் 3ஆம் தேதி காலை 8:27 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மீன ராசி நண்பர்களுக்கு. அதே மாதிரி டிசம்பர் 28ஆம் தேதி மாலை 4:44 சந்திராஷ்டமம் துவங்கி 29, 30, 31ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்கள் வரும்பொழுது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்தில் சந்திரன், இது 10ஆம் இடத்துக்கு சனி ராசிக்கு பார்வையை கொடுக்கிறாரு. அதனால் மனம் குழப்பமடைவது மட்டுமல்லாமல் செயல்பாடுகளிலும் சற்று தடுமாற்றத்தையும் சோம்பேறித்தனத்தையும் அதிகப்படுத்துகிறார் சனி பகவான். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள், சந்திராஷ்டம தினங்கள். சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, மீனராசி நண்பர்களுக்கு டிசம்பர் 5, 6, 7, 8 9ஆம் தேதி காலை 11 மணி வாக்கு வரைக்கும், அதற்கு பிறகு 11ஆம் தேதி மதியம் 3 மணி முதல் 12, 13 ஆகிய நாட்கள், 17ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 18, 19, 20 ஆகிய நாட்கள், 20ஆம் தேதி கூட காத்தால 7 மணியோடு முடிஞ்சிடும், 24, 25, 26, 27, 28 காலை 11 மணி வரை, இந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவு ஏற்படும், சாதகமான பலன்கள் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும். இப்படி சாதகமான பலன்கள் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். உற்றார் உறவினர் சேர்க்கையும் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள், மாற்றங்கள் நிகழும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், 8ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தின சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் இந்த மாதம்
சந்திரன் மூன்றாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த சந்திரன் மூன்றாம் தேதி பயிற்சி ஆனதற்கு பிறகு உங்களுக்கு பாக்யஸ்தானத்துக்குள்ள செவ்வாயும் வந்துடுவார். அஞ்சாம் தேதி அன்னைக்கு பாக்யஸ்தானத்தில் சூரியனோடு இணைகின்ற செவ்வாய், புதன், கேது ஆகிய கிரகங்கள் சந்திரனோடு சேர்ந்து சூரியனோடு இருக்க போகிறாங்க. அதனால் உங்களுக்கு பாக்யஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். குறிப்பாக பாக்கியங்களுக்கு உண்டான தடைகள் விலகும். இளம் வயதில் உள்ளவர்களுக்கு, திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மூணாம் தேதிக்கு மேலே 10ஆம் தேதிக்குள்ளார நல்ல செய்திகள் வரலாம். குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுவதற்குண்டான நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே மாதிரி 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி மற்றொரு நல்ல செய்தி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் லாபஸ்தானத்துக்குள்ளே வந்துடுவார். லாபஸ்தானத்திலேருந்து மீண்டும் தசமஸ்தானத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. குறிப்பாக இந்த டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளார மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனால் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு மனக்கவலை இருந்ததுன்னா அந்த கவலை விலகும். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம். சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கும். சுகங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. சுக்கிரனின் பார்வையும் தசமஸ்தானத்திலேருந்து மாத ஆரம்பத்தில் இருக்கிறதுனால இந்த மாத ஆரம்பத்தில் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், வண்டி வாகனம் போன்ற விஷயங்களை மாற்றுவதற்கோ அதற்கு உண்டான மெயின்டெனன்ஸ் செலவுகளுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ரோகங்கள் குறைந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் சற்று தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சனி பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளின் பிடிவாத குணம் அதிகரிக்கும். கொஞ்சம் சோம்பல் தன்மை அதிகரிக்கும். அவர்களால் உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளின் ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் மாத முற்பகுதியில் சுக்கிரன் 10ஆம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிற வரைக்கும் குழப்பங்கள் இருக்கும். 5ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சியானதற்கு பிறகு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். 9ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் பயிற்சியானதற்கு பிறகு பல நல்ல விஷயங்கள் நடந்து லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. தனலாபம் அதிகரிக்கும். திரவிய லாபம் அதிகரிக்கும். பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இப்படி நல்ல விஷயங்கள் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே நடக்கிறதுனால இந்த மாத முற்பகுதி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். சரி, பிற்பகுதி எப்படி இருக்கும், பிற்பகுதி கெடுபலன்களை தருமா அப்படின்னு பார்த்தா, பிற்பகுதியில் புதன் சாதகமான பலன்களை தருவார். லாபஸ்தானத்துக்குள்ள பயிற்சியாகி சனியோடு இணைகின்ற காலகட்டமான டிசம்பர் 29ஆம் தேதி ஒரு பெரிய மாற்றத்தை தந்துவிட்டு தான் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார். அதே சமயம் சூரியன் உங்களுடைய பாக்யஸ்தானத்திலிருந்து தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி இரவுக்கு மேலே பொறுப்புகள் கூடும். பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்றது. அதே சமயம் இடமாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வீட்டை பேக் பண்ணுறதுக்கு தயாராகிக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத முற்பகுதியில் சுக்கிரன் கெடுபலன்களை தந்தாலும் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியானதற்கு பிறகு சுக்கிரன் சாதகமான பலன்களை தருவார். மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சற்று கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் அதே சமயம் சேமிப்புகள் கரைவதற்குண்டான சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், 4, 6, 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகளின் கை குறையக்கூடிய, ஓங்குவதற்குண்டான யோகம் இல்லை. உங்கள் கை ஓங்கி எதிரிகளின் கை அடங்குவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. கடன் அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகம் தென்படுகின்றது. நெடுநாட்களாக வரவேண்டிய குடும்ப சொத்து ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அது இந்த மாத பிற்பகுதியில், அதாவது சூரியன் பெயர்ச்சியாகி தசமஸ்தானத்துக்கு வந்து
நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்கள் கைக்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இரண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற காலம் வரை, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உஷ்ணமான வார்த்தைகள் வரும். அதன் பிறகு உஷ்ணம் குறையக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் குருவின் சாதகமான பலன்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் விரயம் நிறைய ஆகும், அதாவது பேச்சு விரயம் கூட ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் தசமஸ்தானத்தில் சுக்கரன் இருந்து கொண்டு உங்களுடைய தொழிலில் கெடுதியை கொடுத்து கொண்டிருந்த சுக்கர பகவான் இந்த மாதம் 10ஆம் தேதி 9ஆம் தேதி ராத்திரி உங்களுடைய தசமஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் புதிய பொறுப்புகள் சமூகத்தில் பொறுப்புகள் கூடுவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்றது. மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்குண்டான யோகம் இந்த மாத டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பி ரெடி ஃபார் யுவர் டிராவல், வெளியூர் பிரயாணத்திற்கு தயாராகுங்கள். ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியான புதன் சூரியனோடு இணைந்துள்ள காரணத்தினால மாதம் முற்பகுதி சற்று சுமாரான பலன்களை ஏற்படுத்தும். பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் 2ஆம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினால சற்று உஷ்ணமான வார்த்தை பிரயோகங்களினால் சக பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாத பிற்பகுதியில் புதன் தசமஸ்தானத்திற்கு பயிற்சியாகின்ற வேளையில் உங்களுக்கு பூமி தொடர்பான லாபங்கள் அதிகரிக்கும். நெடுநாட்களாக உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியாத பூமி கூட இப்பொழுது சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான வளர்ச்சி ஏற்படும். அதற்குண்டான முயற்சிகளில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மாதம் முற்பகுதி சுமாராக இருக்கும். மாத பிற்பகுதியில் நல்ல வாய்ப்புகள் வரும், ஆனால் கைக்கு பணம் வரதில் டிலே ஆகும். அதே சமயம் இந்த மீன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்லது. உடம்பில் அசௌகரியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வயிற்று உபாதைகள் அதிகம் தென்படுகின்ற காரணத்தினால உடம்பு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் மீன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். அதற்கு உண்டான செலவுகள் சுப செலவுகளாக மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. குடும்பத்துக்கு சுப செலவுகள் அதிகம் தென்படுகின்ற மாதமாக இருக்குது. அதே சமயம் வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு, அது எந்த வயதாக இருந்தாலும் சரி, 10ஆம் தேதிக்கு மேலே நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய பொறுப்புகளில் அமருவதற்குண்டான யோகமும் இந்த 10ஆம் தேதிக்கு மேலே சூரியன் தசமஸ்தானத்துக்கு வருகின்ற காலகட்டத்தில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது. ஸோ மாத முற்பகுதி சுமாராக இருக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு சாதகமான பலன்கள், 15ஆம் தேதிக்கு மேலே புதிய பொறுப்புகள் அமருவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இந்த மீனராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பரிகாரம் மாத முற்பகுதியில் சுக்கரன் கெடுபலன்களை தருகின்ற காரணத்தினால அம்பாள் வழிபாடு 10ஆம் தேதி வரைக்கும் பண்ணுங்கள். அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அம்பாளுக்கு முன்னாடி அம்பாள் பிரதிஷ்டை செஞ்சுருக்கிற கோயிலில் அம்பாளுக்கு முன்னாடி சிம்ம வாகனம் இருக்கிற கோயிலாக பார்த்து அந்த கோயிலில் அந்த சிம்ம வாகனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சூலத்தில் தினமும் ஒரு எலுமிச்சை பழத்தை சொருகி அம்மனுக்கு காணிக்கையாக சொருகிட்டு வாங்க. இதை செய்வதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள், எதிர்பாலின நண்பர்களால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் போன்ற விஷயங்கள்லாம் தடுக்கப்படும், சுகவீனம் குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இது 10ஆம் தேதி வரைக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் தேதியிலேருந்து மாத பிற்பகுதி கடைசி வரைக்கும் 29ஆம் தேதி வரைக்கும் சூரிய வழிபாடு செய்வணும். சூரிய வழிபாடு செய்கிறது அப்படின்னு கேட்டால், தினமும் அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன் எழுந்துக்கணும். சூரிய உதயத்தை பார்த்து சூரிய நமஸ்காரம் 14 முறை சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இந்த 14 முறை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு 7 முறை பண்ணலாம், இல்லை 1 முறையாவது ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்து வர
உங்களுக்கு சாதகமான பலன்கள், பொறுப்புகள் கூடுவது, அதிகாரம் உங்கள் கைக்கு வருவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் அமைகின்ற மாதமாக இருக்கும். அதே சமயம் குலதெய்வ வழிபாட்டை அவசியம் செய்ய வேண்டும். குரு மகான்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். ராகவேந்திரர், நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால், கோரக்கர் போன்ற மகான்களின் சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று, காஞ்சி மகாமுனிகள் போன்றவர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று ஒரு நாள் அங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது அந்த ஜீவ சமாதியினுடைய சாநித்தியத்தில் உங்களுடைய உடம்பை ஸ்தூல சரீரத்தை வைத்து அவர்களிடம் அந்த மகான்களிடம் தியானம் செய்து வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யும் ஆற்றல் அந்த மகான்களுக்கு மட்டுமே உண்டு என்பதை உணர்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.